ஃப்ரெண்ட்ஸ், நான் மதித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கடையில் எப்பவும் போடுற ஸ்டாக்கு தான், இன்றைக்கான ஸ்டாக்கு தான் நான் இப்போ போட போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இது வந்து கூகுள் பிக்சல், கூகுள் பிக்சலில் வந்து 3A ஆல்ரெடி நம்ம இது போட்டுட்டோம், ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, வந்து வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூகுள் பிக்சலில் 2 போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறேன்னாங்க. ஸோ இது பெண்டிங்கில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் ஃபோனு ஏற்கனவே வித்துருச்சு, அது வந்து வாங்கலை. இது சாம்சங் வந்து ஒன்றும் விற்கலை. ஸோ இது சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு தரேன். சாம்சங்கில் இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா Note 10, இது சாம்சங் Note 10 Plus கிடையாது, சாம்சங் Note 10. இது வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 256GB இன்பில்ட் உள்ளது, சாம்சங் Note 10. ஸோ பக்கா கண்டிஷனான மொபைலே வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேப், இது ஸோ டேப் வந்து இது விற்கலை. இது வந்து 1500 ரூபா சொல்கிறாப்புல, வேணுன்னா ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து 3G டேப் தான், 1500 ரூபா தரோம், வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் கூகுள் பிக்சல் 2 போட்டிருக்கோம், ரெண்டுமே வந்து இன்னும் விற்கலை சரிங்களா. கூகுள் பிக்சல் 3A இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 Plus 22,500 ரூபா இது. ஸோ இது நம்ம வந்து குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ இது யா ஒன்றும் ரெஸ்பான்ஸ் அதை கேட்குறாங்க, கன்ஃபார்ம் ஆகலை சரிங்களா, கன்ஃபார்ம் ஆகலை. 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி. அப்புறம் வந்து கூகுள் பிக்சல் 3A, இதுக்கு காசு வாங்கிட்டால் காலையில் போயிடும் இது. அப்புறம் இது சாம்சங்கில் வந்து Note 10 Plus இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு தெரியுமா, 26,000 இதுக்கு. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ சார்ஜர்லாம் இல்லை, 26,000 ரூபா. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் S20 Plus, S21 Plus பாக்ஸு. இது வந்து ஓப்போ F19 Pro Plus, இது வந்து இப்போ தான் போட்டேன், 2-3 பேர் பேசியிருக்காங்க, ஒருவேளை நாளைக்கு காலையில் விற்றுடலாம். ஸோ இன்னும் அட்வான்ஸ் வாங்கலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இது ஆசூஸ் ZenFone 2. ஸோ இது ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் வந்து ஓப்போ Reno 2 F, எஃப் கிடையாது, ஓப்போ Reno 2, 8GB ரேமு, 256GB அந்த காம்பவுண்ட் சொல்கிற அந்த டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கு சரிங்களா. அதனால தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா தரேன். காரணம் என்னென்னா அந்த பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. ஸோ அதனால இதோட விலை கம்மியாக தரேன். அப்புறம் OnePlus Nord வந்து N200, இது வந்து பார்த்திங்கன்னா 9,500 ரூபா. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 5 Pro, இது வந்து 5,500 ரூபா போட்டோம், ஒன்றும் விற்கலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச், இது ஆப்பிள் பிராண்டோட வாட்ச் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர்லாம் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜரு 3, இது Series 3 வருது. இது வந்து 42mm உள்ளது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42mm இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் விலை கூட தான், இது நம்ம 8,500 ரூபா போட்டோம். ஸோ இப்போ அப்படியே ஒரு 1,000 ரூபாயை கம்மி பண்ணி 7,500 ரூபாய்க்கு தரேன், வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒயர்லெஸ் சார்ஜரோடு இருக்குது, இது செல்லுலார் வராது, இது செல்லுலார் வராது, அதுக்கு பதிலாக என்னென்ன வரும், ஜிபிஎஸ் செல்லுலார் கிடையாது, ஜிபிஎஸ் இது, ஃபோன்லாம் பேசிக்க முடியும். 42mm இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது Note 10 Plus ஒன்று பாக்ஸோடு போட்டல, அது சேல்ஸ் ஆயிடுச்சு அது. ஸோ அது இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து Note 11T 5G, 10 நாள் பீஸ் சொன்னால் இப்போ 12 நாள் ஆச்சு, இன்னும் விற்கலை அது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 13,500 ரூபா அது. ஸோ இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய மாடலு, இது 1,500 ரூபாய்க்கு தரேன், கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா பாருங்கள், இது வந்து பழைய மாடலு, அப்டேட் கிடைக்காது, மேலே கண்ணாடி உடஞ்சிருச்சு அது. ஸோ இவ்வளோ தான் பஸ் இருக்குது நம்ம கடையில், இதெல்லாம் வந்து இது ஒன்று இருக்குது, இது பார்த்துக்கோங்க, இது ஒன்று இருக்குது. என்ன ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஜாமான் வேற வந்தால் தான் நாளைக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு 11 ஃபோன் கிட்ட விற்றுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நாங்கள் விற்றுருக்கோம், 11 ஃபோன் கிட்ட விற்றுருக்கோம். ஸோ இதுலலாம் வந்து தப்பிச்சது தான் இது. இதில் இதில் கூட ஒரு சில ஃபோன்லாம் விற்றுருச்சு, இதில் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு இது இந்த ஃபோன்லாம் இருக்குமானா, இருக்காது, சேல்ஸ் ஆயிரும். உங்கள் கிட்டேருந்து வாங்குகிற மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்ஸு, பில்லு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பில்லு அது அப்படி அது ரெண்டுமே மிஸ் ஆனா மிஸ் ஆச்சுன்னா உங்ககிட்ட இருந்து ஏற்கனவே பழைய பாக்ஸோட ஃபோட்டோஸு அந்த ஃபோட்டோஸு இல்லை பில்லில் பில்லோட ஃபோட்டோஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெறும் பீஸ் எடுத்துகிட்டு தான் வாங்குவோம். வெறும் பீஸ் எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லைன்னா அந்த மொபைல் நாங்கள் வாங்க மாட்டோம் பாஸ். நீங்கள் ஏன்னா எவ்வளோ தெரிஞ்சாலாக இருந்தாலும் சரி, ஸோ அது மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் நீங்கள் கேட்கலாம், ஏன்னா நீங்கள் மட்டும் வெறும் பீஸ் விற்கிறீங்களேன்னா வெறும் பீஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கடைக்காரங்க கிட்ட வாங்குகிறோம், கஸ்டமர்கிட்ட வாங்குகிற ஃபோன் கிடையாது, எல்லாமே கடைக்காரங்க. ஸோ எல்லாமே வந்து வியாபாரிங்க கிட்ட வாங்குகிறோம். வியாபாரின்னா ஒரு நாளைக்கு இது இதையே இந்த இடத்துல உள்ளவங்களாக இருப்பாங்க, இங்கேயே வேறு பொழப்பு வேறு எங்கேயுமே போக முடியாத ஆளாக இருப்பாங்க, இதே இந்த இடத்துலையே இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த பர்மா பஜாருன்றது உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய கடல். இது ஒரே லைனில் கிட்டத்தட்ட 1200 கடைங்க அமைஞ்சிருக்கு. இந்த லைனில் ஒரு கடை வந்து 3 அடி கடை தான் இருந்தாலும் வந்து இங்கே வந்து வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ஒரு நாள் மாத வாடகையே 15,000 கலெக்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறோம் நாங்கள். ஒரு கடைக்கு வந்து 15,000 வாடகை, அட்வான்ஸ் 1,00,000 கொடுக்குறோம். இது மாதிரி கிட்டத்தட்ட லைனாக இருக்குது, கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டு. இந்த ஏசியாலேயே வந்து பர்மா பஜார் வந்து பெரிய ஒரே லென்த்தில் உள்ள கடைங்க, இவ்வளோ கடைங்க இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் இது வந்து காம்படிஷன். இங்கே எல்லாமே இங்கே உள்ள ஆளுங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்குகிறோம், தெரியாத ஆளுக்கிட்ட. கஸ்டமரை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தப்பாக நினைக்கலாம், ஏங்க நீங்கள் நாங்கள் என்னங்க அடிக்கடி வரோம், நீங்கள் கொடுக்கலாமே, இதெல்லாம்